நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர் அரும்பாக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்கன்னா லேட் மேரேஜஸ் இப்போ சமீப காலமாக நம்ம நிறைய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட் மேரேஜஸ் ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஸோ இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் இதை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணி அதுக்கான ப்ராப்ளம்ஸ் வேற செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருந்தது இப்போ நம்ம வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சு நிறைய கேரியர் ஓரியன்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும் நிறையா பேர் நினைக்கிறாங்க அதாவது வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப செட்டில் ஆகிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு ஃபேமிலி இஷ்யூஸால கூட லேட் மேரேஜ் ஆகுது ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸில் நம்ம லேட் மேரேஜ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வயசாக ஆக எக் அண்ட் ஸ்பேம் அதோட வீரியம்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ பீக் டைம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் ரொம்ப ஐடியல் ஸோ அதுக்கப்புறம் ஆக ஆக அந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்து அந்த கருமுட்டையிலையும் விந்திலையும் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஆனால் கருமுட்டையில் லேடிஸ்க்கு தெரிகிற ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஜென்ஸோட ஸோ அந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்து டுவெண்ட்டி இயர்ஸில் பீக் ஃபர்டிலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கம்மியாகி ஓவர் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இன்னும் டிராஸ்டிக்காக அந்த ஃபர்ட்டிலிட்டி கம்மியாகும் ஸோ நீங்கள் ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே போகும்போது அந்த எக் நம்பர் அந்த கருமுட்டை பையில் இருக்க எக்ஸ் வந்து நிறையா டைம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எக் கம்மியானால் என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாகவும் நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் சரி இல்லை அந்த எக் ஃபார்ம் ஆகிற பேபி வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அபார்ஷன்கான காமன் ரீசன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸ் ஸோ அந்த பேபி ஃபார்ம் ஆகும்போது ஏதாவது சின்ன சின்ன குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு லேடிஸ்க்கான ஏஜ் அதிகமாகும் போது அதிகமாகும் ஸோ மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் கன்சீவ் ஆகும்போது நம்மளுக்கு அபார்ஷன்ஸ் ரேட் அதிகமாகுது சக்சஸ் ரேட் கம்மியாகுது செகண்ட் அதையும் மீறி நம்ம கன்சீவ் ஆகும்போது பேபிக்கு குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான இந்த டவுன் சின்ரோம் இந்த மாதிரியான ப்ராப்ளமோட பேபிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது நம்ம வந்து டுவெல் வீக்ஸ்லேயே அதுக்கான பிளட் டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வச்சு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கு நியூக்கல் ட்ரான்ஸ்க்ளூசன்சி ஸ்கேன் இருக்குது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க சரி ஹை ரிஸ்க் லேடிஸ் இந்த இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து பேபிக்கான அந்த குரோமோசோம் ப்ராப்ளம்லாம் இருக்குதா என்னன்றத ஆரம்பத்திலே பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகும் போது நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமாகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறமும் ஏஜ் அதிகமாக பிரெக்னன்சி ரிலேட்டட் பிபி அதிகமாகிறது சுகர் அதிகமாகிறது டெலிவரி ரிலேட்டட் இஷ்யூஸ் இது எல்லாமே ஏஜ் அதிகமாக லேடிஸ்க்கான வர பிரச்சனைகள் ஸோ ஏஜ் அதிகமாக இன்னும் சில ப்ராப்ளம் என்னென்னா கர்ப்பப்பை ரிலேட்டட் கட்டி ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் அடினோமயோசிஸ் ப்ராப்ளம் என்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் சாக்லேட் சிஸ்ட் ப்ராப்ளம் இதெல்லாமும் ஏஜ் ஆக அதிகம் ஸோ இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஏன் வருதுன்னா பீரியட்ஸ் மாதம் மாதம் வெளியில் வரும்போது கொஞ்சம் பேக் ஃப்ளோ ஆகி கொஞ்சம் ரீட்ரோகேடாக கர்ப்பப்பையை சுற்றி லீக் ஆகும்போது உங்களுக்கு என்னோமெட்ரோசிஸ் சாக்லேட்ஸஸ் அடினோமயோசிஸ் ப்ராப்ளம்லாம் வருது இதெல்லாம் ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அதிகமாக இந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம தவிக்கிறது எப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம ப்ரெக்னன்சி அண்டர்கோ பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ இந்த ஃபைப்ராய்டோ அடினோமயோசிஸோ அது வந்து எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளுக்கு ப்ரெக்னென்சியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபைப்ராய்ட்கான லாப்ரோஸ்கோபி சர்ஜரியோ இல்லை அடினோமயோசிஸ்கான சர்ஜரியோ இல்லை சிஸ்ட் ரிமூவல் சர்ஜரியோ இதெல்லாமும் அண்டர்கோ பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஏஜை வந்து ஆப்டிமல் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நம்ம பிளான் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு இது வந்து இந்த ஜென்ரலைஸ்டாக தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கூட இப்போ சொல்ல முடியாத நிலைமை இருக்கு ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் தேர்ட்டி இயர்ஸில் கூட எக்ஸெல்லாம் வீக்காக ஆரம்பிக்குது ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒவேரியன் ஏஜிங் இப்போ நம்ம நார்மலாக ஏஜிங் இருக்கிற மாதிரி ஒவேரியன் ஏஜிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது இப்போ ரெண்டு லேடிஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருந்தால் கூட ஒருத்தவங்களுக்கு எக் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க ஒருத்தவங்க எக் வந்து ரொம்ப வீக்காக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேடிக்கான எக்கோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இருக்கலாம் ஜெனட்டிக் இஷ்யூஸாக இருக்கலாம் இல்லை அவங்க நிறைய விதமான லேப்ரோஸ்கோபி சிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணி நிறையா ஒவிலேஷன் இன்டெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் எடுத்து இந்த மாதிரி எடுக்கும்போது சீக்கிரமாகவே எக் ரிசர்வ் கம்மியாயிடும் ஸோ நம்ம வந்து ஜென்ரலைஸ்டாக தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னு சொல்ல முடியாது உங்களுக்கான ஓவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் அதாவது உங்களுக்கு உங்கள் ஓவரீஸோட வயசு எவ்வளோ நம்மளோட நார்மல் வயசும் ஒவ்வேரியோட ஒவேரிஸோட வயசும் ஒன்றா இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஸோ அந்த ஒவேரியன் ரிசர்வ் இப்போ சப்போஸ் நீங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் ப்ரெக்னன்சியை டிலே பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் அப்படிப்பட்ட ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது உங்கள் ஒரு பிளட் டெஸ்ட்டு ஒரு ஏஎம்ஹெச் டெஸ்ட்டு எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் டெஸ்ட்டு உங்களோட ஸ்கேன் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் இதுலேயே பார்த்தா உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும் செகண்ட் கர்ப்பப்பை ரிலேட்டடாக வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமான்றதையும் உங்களுக்கு ஸ்கேன் பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் பண்ணும்போது அப்ராக்ஸிமேட்டாக உங்களோட எக் ரிசர்வ் எப்படி இருக்கு உங்களோட ஏஜ் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் இருக்கா இல்லை இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரக்னன்சியை பிளான் பண்ணிக்கலாம் நன்றி